ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வர உங்களுக்கு தேவையான வீடியோஸை, அது எந்த வீடியோவாக வேணாலும் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஐஜிடிவியாக இருக்கட்டும், இல்லை ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும், ஸோ எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, உங்களோட கேலரியில் எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுனா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் தனியாக எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அண்ட் இதில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வீடியோ மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த ஆப்பில் வர வீடியோஸ் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட பேர் நான் சொல்ல விரும்பலை. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட செகண்ட் சேனலான மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழோட லிங்க் இருக்குது, அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான, ஃபன்னான, என்டர்டெய்னிங்கான, த்ரில்லிங்கான இப்படி இன்னும் பல ஆன வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபேஸ்புக்கில் வர வீடியோஸை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, குரூப்பில் வர வீடியோ வந்தாலும் சரி, இல்லை பேஜில் வர வீடியோ வந்தாலும் சரி, எந்த வீடியோ வந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்குல்ல மேலே 3 dots, ஸோ அந்த 3 dots வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து காப்பி ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துருங்க, உங்களோட கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பாரில் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் ஆன்லைன் வீடியோ டவுன்லோடர் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட் வந்து ரிசல்ட்டில் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து விட்டுருங்க. கீழே ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா, ensafefrom.net ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு ஆட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கல பேஸ்ட் யுவர் வீடியோ லிங்க் ஹியர்ன்ட்டு இந்த ஆட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் யுவர் வீடியோ லிங்க்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த பேஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்கும். அங்கே காப்பி பண்ண வீடியோட லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சிருச்சு. இப்போ அந்த வீடியோட நேம் காமிக்கும், எவ்வளோ டியூரேஷன் இருக்குன்னு காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் MP4 SD இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகிடும். இதே வந்து இந்த வீடியோ கொஞ்சம் நிறையா குவாலிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் ஆப்ஷன்ஸ் காமிக்கும். 360 வேணுமா, 240 pixels வேணுமா, 480 வேணுமா, இப்படி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ரெசல்யூஷன் தான் காமிக்குது SD வந்து. ஸோ இது டவுன்லோட் கொடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ சில சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் கொடுத்து பார்த்தீங்கன்னா வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து டக்குன்னு பேக் ஆகிடுச்சிங்க. பேக் ஏற்றுனா திருப்பி அந்த மெயின் பேஜுக்கு வந்துடும். இப்போ தான் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ கீழே மாதிரி டவுன்லோட் கம்ப்ளீட்னு வருது. இப்போ இந்த வீடியோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணது ப்ளேயும் ஆகுது. அடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் வீடியோ டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்னன்னா, நீங்கள் எந்த வீடியோ டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கக்கூடாது, பப்ளிக்ல இருக்கணும். ப்ரைவேட்டில் இருந்தால் அந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ண முடியாது, பப்ளிக்ல இருக்க வீடியோ தான் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுலேயும் வீடியோக்கு மேலே இருக்க 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ வந்தாலும் சரி, IGTV இருக்கட்டும், இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் வந்து லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். திரும்பவும் உங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் இன்ஸ்டாகிராம் ஆன்லைன் வீடியோ டவுன்லோடர்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் வீடியோ டவுன்லோடர் லிங்கில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் வீடியோ லிங்கை பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியாது. அதேமாதிரி ஃபேஸ்புக் ஆன்லைன் வீடியோ டவுன்லோடில் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமோட வீடியோ வந்து லிங்கை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி வீடியோ டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இப்போவும் அதே வெப்சைட் தான், வர வெப்சைட் லிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன நேம் போட்டிருக்கு, இன்ஸ்டாகிராம்னு போட்டிருக்கா, ஃபேஸ்புக்னு போட்டிருக்கா, யூடியூப்னு போட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போங்க. முன்னாடி பண்ண போலவே இதில் அந்த இன்ஸ்டாகிராம் வீடியோட லிங்க் அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து கீழே உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசல்யூஷன் காமிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டவுன்லோட் MP4 வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா வேறு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ உடனே பேக் அழுத்திக்கோங்க. பேக் அழுத்திங்கன்னா திருப்பி இதே பேஜுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோடிங்னு காமிக்குது. மேலே நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ நம்ம கேலரியில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆப்பில் இருக்கிற வீடியோஸ் நீங்கள் வந்து இதேமாரி லிங்கை காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ஃபோடெக் சேனலையும் மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.